சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள ஏரியில் பிரமிக்க வைக்கும் வகையில் கண்ணாடி தொங்கு பாலம் அமைக்கப்படுகிறது. இசை நீரூற்றுடன் வண்ணமயமான விண்விளக்குகள் என வெளிநாட்டு பிரமிப்பை தரும் இந்த ஏரி சிறந்த பொழுதுபோக்கு இடமாக மாறவுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். பறந்து விரிந்த ஏரி, அதுக்கு நடுவில் வந்து பிரம்மாண்டமான இந்த கண்ணாடி தொங்கு பாலம் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாரின்லாம் இல்லைங்க, சென்னை வில்லிவாக்கம் ஏரியில் தான். ரொம்ப பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏரியில் 16 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் இது திறக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. எனவே சென்னை வாசிகளுக்கு ஒரு மிக குதூகலமான ஒரு சுற்றுலாத்தலமாக இது விரைவில் மாறப்போகிறது. இப்போதே அதற்கான பணிகள் சுமார் 70% நிறைவடைந்து விட்டன. 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த பணி என்பது தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழல். அதாவது ஒரு பரபரப்பான சென்னை வாழ்க்கைக்கு மத்தியில் ஒரு ரம்மியமான சூழலில் இயற்கையான காற்றை ரசித்தபடி வில்லிவாக்கம் ஏரியை இனிமேல் சென்னை வாசிகள் கொண்டாடி தீர்ப்பதற்கான ஒரு மிக அரிய வாய்ப்பை சென்னை மாநகராட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நடுவில் சின்ன சின்ன தீவுகள் போன்ற பகுதி, இது எல்லாத்தையும் சுற்றி வர்றதுக்கு போட்டிங் வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த கண்ணாடி தொங்கு பாலம் அப்படிங்கிறதா இதுவரையில் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கண்ணாடி நடைபாதையில் அமைக்கப்பட்ட தொங்கும் நடைபாதையாக இது இருக்கிறது. இது ஒரு நடை மேம்பாலம் என்பது இதில் நடந்தபடியே இயற்கையை ரசித்தபடி தண்ணீருக்கு நடுவில் நாம் செல்லக்கூடிய ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு புதுமையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இவ்வளவு நேரம் ஏரியை ரசித்து பார்த்தாச்சு, போட்டிங் போயாச்சு, அந்த கண்ணாடி பாலத்தில் நடந்தாச்சு, அதுக்கப்புறம் போர் அடிக்கல. குழந்தைங்களுக்காக அதோ அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த பில்டிங் தான் வந்து இன்டோர் கேம்ஸ் நிறைய உள்ளே வருது. நவீன வசதிகளோடு வில்லிவாக்கம் ஏரி தற்போது ரெடியாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பெரியவர்களுக்கான உடற்பயிற்சி மையங்கள், தியான மையங்கள், நடைபாதை, அதே போல் நடைப்பயிற்சி செய்வது, குழந்தைகளுக்கான விளையாட்டு மைதானங்கள், இதே போல் பலவிதமான ஸ்கேட்டிங் போகிறதுக்கான வசதிகள் என பலவிதமான அம்சங்களோடு வில்லிவாக்கம் ஏரி தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எனவே சென்னை வாசிகள் பொறுத்தமட்டில் ஒரு குதூகலமான கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பூங்காவும் ஏரியும் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். விரைவில் இது பயன்பாட்டுக்கு வரும்போது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக அமையும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஞ்சித்துடன் செல்வகுமார்.